அரசில் சாரதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். போலீசாரிடமிருந்து காப்பாற்றும் செயலி. பிரான்சில் வேகமான அபராதங்களை சவால் செய்யும் செயல்முறையை நெறிப்படுத்த செயலி ஒன்று. சாரதிகளின் உரிமைகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு பாரிஸ் வழக்கறிஞர் ஒருவர் உருவாக்கியுள்ளார். ஃப்ளாஷ் ரேடார் என்ற பெயரில் இந்த செயலி கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டது. பயனர்கள் தங்களின் அபராத சீட்டின் புகைப்படத்தை பதிவேற்று அனுமதிக்கிறது. பின்னர் நிறுவனத்தின் சட்டக்குழு அதனை சவால் விடுகிறது. இந்த செயலியானது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அபராதத்தின் எளிய புகைப்படத்தை அபராதத்தை சவால் செய்ய நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய ஆவணமாக மாற்றுகிறது. இந்த ஆரம்ப சவாலுக்கு பிறகு பெரும்பாலான அபராதங்கள் கைவிடப்படுவதாக மீ காமோன்ட்ரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதனை ஆதரிக்கும் புகைப்பட ஆதாரங்கள் சாரதியை தெளிவாக அடையாளம் காண முடியாது என குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் போலீசாரினால் கைது செய்யப்படாமல் உங்கள் தொழில் வழங்குநரின் அச்சுறுத்தல் இல்லாமல் உங்களை அடையாளம் காண அனுமதிக்கும் புகைப்படம் இல்லாமல் உரிம புள்ளிகளை இழக்காமல் வைத்திருப்பதற்கு இந்த செயலி உதவுவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் ஓட்டுநர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புள்ளிகளுடன் அனுமதி பத்திரத்தை பெற்று பின்னர் அவர்கள் மோட்டார் குற்றங்களை செய்தால் அவற்றை வெவ்வேறு அளவுகளில் இழக்க நேரிடும். ஜனவரி முதல் வரம்பிற்கு மேல் மணிக்கு 5 கிலோமீட்டர் அதிக வேகமாக ஓட்டினால் புள்ளிகள் கழிக்கப்பட மாட்டாது. எனினும் இந்த குற்றங்கள் இன்னும் அபராதத்திற்கு உட்பட்டவை. இது வீதியை பொறுத்து 135 யூரோ அபராதம் உயரும் என குறிப்பிடப்படுகிறது. இந்த அறிக்கையை கருத்திற்கொண்டு சாரதிகளின் நன்மைக்காக அதிகரிக்கும் அபராதங்களை சட்ட ரீதியாக தவிர்க்க இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது.